அருள்மிகும் தேவி அன்னை பால திரிபுர சுந்தரி சரணம் இருளை நீர்க்கும் தாயே பால திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி சரணம் பால திரிபுர சுந்தரி சரணம் இருளை நீர்க்கும் தாயே பால திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி சரணம் அருள்மிகும் தேவி அன்னை பால திரிபுர சுந்தரி சரணம் இருளை நீர்க்கும் தாயே பால திரிபுர சுந்தரி சரணம் பால திரிபுர சுந்தரி சரணம் திரிபுர சுந்தரி சரணம் ஹாய் எவ்ரிவன் ஐ அம் கங்கா வெல்கம் டு அச்சூஸ் ஹாப்பி வேர்ல்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுமா இன்னைக்கு நம்மளோட சரஸ்வதி பூஜை அப்படியா இதெல்லாம் நீ தான் செஞ்சியா என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க புக்ஸ்லாம் வந்து பூஜை பண்ணிருக்கோம் கிச்சனோட திங்ஸ்ல பூஜை பண்ணிருக்கோம் பிரசாதம்லாம் வச்சிருக்கீங்களா பிரசாதம்லாம் வச்சிருக்கோம் வீடு ஃபுல்லா க்ளீன் பண்ணுமே அது வந்துட்டீங்களே அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அப்புறம் எல்லா பக்கமும் வந்துட்டு பொட்டாலா வச்சோமா இந்த மாதிரி எல்லாம் பொட்டாலா வச்சிருக்கோம் எல்லா பக்கம்ல காரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டியா சரஸ்வதி பூஜைக்கு கங்காவோட கராத்தே கிளாஸ் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து அவங்களோட சிலம்பம் அப்புறம் நிறைய கத்தி மான் கொம்பு அந்த மாதிரி நிறையா அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு பூஜை பண்ணாங்க ஸோ அங்கே ஒரு சாமி ஃபோட்டோலாம் வச்சு பண்ணாங்க ஸோ பெரிய பசங்கள்லாம் விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க என்னென்னா இது வந்து லீவ் வந்ததுனால லைக் பாதி பேர் தான் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க நிறைய பேர் வரலை அந்த பூஜைக்கு ஸோ அந்த ஸ்டாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷலாகும் அந்த சிலம்பம் மாஸ்டர் வந்து எல்லா பசங்களையே வச்சு செய்ய வச்சாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஆகணும்ன்ட்டு ஸோ அவர் வீட்டிலருந்தே பிரசாதம்லாம் செஞ்சு கொடுன்ட்டாரு ஸோ அதெல்லாம் வச்சு தான் பூஜை பண்ணாங்க ஸோ நல்லா இருந்தது குழந்தைங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் பூஜை பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து ஃபுல் பூஜைக்கு இருக்க முடியல ஸோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பி வந்துட்டோம் என்னென்னா அவளுக்கு இது முடித்தோடனேயே பாட்டு கிளாஸ்லையும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அங்கே போகணுங்கிறக்காக ஃபுல்லாக நாங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம் ஸோ அடுத்த நாள் ஊருக்கு வேற போயிட்டோம் ஸோ நல்லா இருந்தது இங்கே எல்லா குழந்தைங்களையும் அவங்களே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது சாமிடா
எங்கள் அம்மாவோட ஊரில் பார்த்தீங்கன்னா சூரம்பூர் வரப்போகுது. ஸோ அதில் வந்து கண்ண மாமா தான் வந்து மெயினாக இந்த காவடி செய்யறது, அங்கே அப்புறம் அந்த சூரர் டெக்கரேஷன் எல்லாமே வந்து அவரு தான் ஹெட்டாக எல்லாமே பண்ணுவார். ஸோ 1 மந்த் முன்னாடியே அவங்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ வரப்போகிற சூரம்பூர் பார்த்திங்கன்னா 103rd சூரம்பூர். ஸோ அதுக்கு தான் இப்போ காவடிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. லைக் 50+ காவடி செஞ்சாச்சு இப்போவே. எப்படி இருக்கு காவடி எல்லாம்? நல்லா இருக்கா? அங்க பாரு எவ்வளவு காவடி வேணும், எந்த காவடி வேணும்னு. சரி, அத பாக்கட்டும். அதுல நான் காவடி வீட்டுல கொண்டு வைக்கிறேன். சரியா? எல்லாம் புதுசு புதுசா புதுசா பஸ். ஒரு மாசம் ஒரு மாசமா இங்கே வேலையா? இது வேணுமா? இது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்குமா? கிடைக்குமா? வெயிட் தூக்க முடியுமானால அதெல்லாம் கொடுப்பாங்க. பிரசாதம் இருக்குல்ல, அரவணை பாயசம் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கறதுக்கு இங்கே வாங்கி வச்சுருக்காங்க. டப்பா மாதிரி மூடி மூடி போட்டு இருக்கும். டப்பா இருக்குது, டப்பா இது மூடி. இதில் பஞ்சாமிரதம், அரவணை பாயசம் இதெல்லாம் போட்டு அதே தான். அதுவும் அது ஒயிட் கலராக இருக்குது, இது வந்து கலராக இருக்குது.